ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு அதிமுகவில் ஏற்பட்ட அதிகார போட்டி காரணமாக சசிகலா, ஓபிஎஸ், எடப்பாடி என பிளவுபட்டுள்ளது. இந்நிலையில் சசிகலா கொங்கு மண்டலத்தில் தொண்டர்களை சந்தித்து பேசி வருகிறார். சேலம், ஈரோடு பகுதியில் தொண்டர்களை சந்தித்த அவர் திமுக அரசை விமர்சித்தும் அதிமுக தற்போது ஏற்பட்டுள்ள பிளவை கூடிய விரைவில் முடிவுக்கு வரும் என கூறியும் வருகிறார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர் 2024 நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக மிகப்பெரிய அளவிலான வெற்றியை பெறுவதற்கு வாய்ப்பு உள்ளது என பேசிய சசிகலா, திமுக தேர்தல் அறிக்கை அறிவித்த எதையும் நிறைவேற்றவில்லை என கூறினார். தேர்தல் அறிக்கை 505 வாக்குறுதிகளை திமுக கொடுத்திருந்தது, மிகப்பெரிய புத்தகமாகவும் வெளியிட்டிருந்தது. ஆனால் மக்களை தற்போது ஏமாற்றிவிட்டது. மின்கட்டண உயர்வு என்பது ஏழை மக்களை மிகவும் பாதிக்கக்கூடிய விஷயம் என குறிப்பிட்டார். 200% யூனிட் வரை மின்சாரத்தை பயன்படுத்துபவர்கள் சுமார் 63% பேர் தமிழகத்தில் இருக்கிறார்கள். 500 யூனிட் வரை பயன்படுத்துபவர்கள் 10% பேர் இருக்கிறார்கள். பெரும்பாலும் ஏழைகள் மக்கள் மீது திமுக அரசு கையை வைத்து விட்டார்கள். இதே போல சிறு குறு தொழிலகம் பாதிக்கப்பட்டுள்ளது. புதிய தொழில்களை தமிழகத்தில் தொடங்க இருப்பதாக திமுக அரசு தெரிவித்து வருகிறது. ஆனால் மின்கட்டண உயர்வு காரணமாக சிறு குறு தொழில்கள் மூடப்படும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். இதன் காரணமாக தொழிலாளர்கள் வேலை வாய்ப்பின்றி வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாகவும் தெரிவித்த சசிகலா, தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளில் சுற்றுப்பயணம் செய்து வருகிறேன். அப்போது மக்கள் என்னை பார்க்கிறதும், நான் மக்களை பார்ப்பதும், மக்கள் என்னை பார்த்து அன்பாக பழகிற விதமும் ஒன்று மட்டும் நன்றாக புரிகிறது. மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவை நம்பியது போல இவர்களை நம்பினால் நல்லது செய்வார்கள் என மக்கள் நினைக்கிறார்கள். அனைத்து பகுதி மக்களிடமும் அந்த நம்பிக்கை தெரிகிறது. நல்லது நடக்கும் என்று நினைக்கிறார்கள். கண்டிப்பாக மக்களுக்கான நல்லது நடக்கும் என கூறினார். அதிமுகவிலிருந்து ஓபிஎஸ் நீக்கப்பட்ட நிலையில் அவரை சேர்த்துக் கொள்வீர்களா என்ற கேள்விக்கு பதிலளித்த அவர், ஓபிஎஸ்ஐ மட்டும் சேர்த்துக் கொள்கிறேன் என்று கூறவில்லை, எல்லோரையும் சேர்த்துக் கொள்கிறேன் என்றுதான் கூறுகிறேன். நீங்கள் ஏன் பிரித்து பிரித்து பார்க்கிறீர்கள் என கேள்வி எழுப்பினார். அதிமுகவில் இருக்கின்ற ஒவ்வொரு தொண்டர்களும் எனக்கு முக்கியம். அதிமுகவில் என்ன நடக்கப் போகிறது என்பது பொறுத்திருந்து பாருங்கள் என அவர் கூறியுள்ளது எடப்பாடி பழனிசாமி தரப்பினரை அதிர்ச்சி அடைய வைத்து உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது.